நட்சத்திரத்திற்கு திருவாதிர நட்சத்திரம் கண்டிப்பாக என்னவா வருது, வைனாசிகமாக வருது. அப்போ இங்கேயும் ராகு சம்மந்தப்பட்ட என்ன சொல்லியிருக்கேன் நான், முதல்ல சொல்லியிருக்கேன் சுவாசம் சம்மந்தப்பட்ட கோளாறுகள், அடுத்தது குடல் சம்மந்தப்பட்ட. இப்போ ஒருத்தருக்கு பார்த்திங்கன்னா அந்த குடல் இறக்கமாகிறது, உடல் உஷ்ணத்தினால அந்த சாப்பிட்ட சாப்பாடு சரியான முறையில் உடம்புக்கு ஏற்றுக்காத தன்மை அப்படிங்கிறது எல்லாமே இந்த ராகுடைய நட்சத்திரம். இந்த கேதுவுடைய நட்சத்திரம் வைனாசிகமாக வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த ஆசன வாயில் பிரச்சனை வரும். இந்த இப்போ புனர்பூசத்துக்கு நம்ம அஸ்வினி சொன்னோம் இல்லையா, அதை நான் சொல்லலை, அதனால் இப்போ சொல்லிடுறேன். கேதுனாலே நமக்கு என்னென்னா இந்த மலை, அதாவது மலை துவாரத்தில் அந்த பிரச்சனைகள், சாப்பிட்ட சாப்பாடு ஜீரணமாகாது, ஜீரணத்தை பண்ண முடியாது சரிங்களா. இங்கே எவ்வளோ போட்டாலும் ஜீரணமாயிரும், அளவுக்கு மீறி போச்சுன்னா அமிர்தமும் நஞ்சு அப்படிங்கிற மாதிரி சாப்பிட்டுட்டு என்ன பண்ணும், அதை டிஸ்போஸ் பண்ணிடும், உடம்பே தன்னைத்தானே டிஸ்போஸ் பண்ணிடும் சரிங்களா. அடுத்தது இவங்களுக்கு அந்த ராகு அப்படின்னா இன்னும் மைனூட்டாக நம்ம எடுத்தோம் அப்படின்னா அந்த ராகுடைய நட்சத்திரத்தில் வைனாசிகம் வரக்கூடியவங்களுக்கெல்லாம் அந்த அந்த கர்ப்பப்பையில் அந்த கரு முட்டை வளராது, அந்த அந்த வளர்ச்சி இல்லாமல் இருக்கும், அபாசன ஆகிறது, இந்த மாதிரியான சில தொந்தரவுகளை கொடுக்கும் சரிங்களா. அதுக்கு நம்மளுடைய ஜாதகத்தில் இப்போ கல்யாணம் ஆகுதுன்னா அந்த கரெக்டாக அந்த டைமும் கன்சீவ் ஆகிறதுக்கான டைமாக இல்லை, ஏன் நமக்கு கன்சீவ் ஆகலை அப்படின்னா இந்த ராகு சம்மந்தப்பட்ட இந்த வைனாசிகம் சம்மந்தப்பட்டு ஒரு கிரகம் இருந்தால், இப்போ உத்தர நட்சத்திரத்தை பிறந்தவங்களுக்கு திருவாதிரையில் ஏதாவது ஒரு கிரகம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, குரு அந்த மாதிரி இருந்தாலோ அல்லது வேறு ஏதாவது கிரகம் இருந்தாலோ அந்த கர்ப்பப்பையில் அவங்களுக்கு இந்த கருமுட்டையை வளர்த்தி கொடுக்குறது, ராகு தான் வளர்த்தி கொடுக்குறது. கேது தான் அணு, கேது உற்பத்தி வளர்ச்சி ராகு சரிங்களா. அப்போ அந்த அணுக்களுடைய தன்மை கம்மியாக இருக்கிறது கேது, இங்கே வளர்ச்சி அடைய விடாமல் தடுக்கிறது ராகு சரிங்களா. இப்போ நம்ம எல்லா ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இந்த ராகு கேது இந்த அடுத்தடுத்த கிரகங்களுடைய நட்சத்திரங்கள்லாம் நமக்கு வந்துக்கிட்டே இருக்குது. அப்போ இந்த உத்திர நட்சத்திரத்தில் திருவாதிரை வைனாசிகமாக வர்றதுனால இவங்க பார்த்திங்க அப்படின்னா சென்னையில் தாம்பரத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சோமங்கலம், வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க வீடியோ முன்னாடியிலேருந்து போயிட்டு இருக்கு, நிறைய பேர் பூரம் நட்சத்திரம் சொல்லுங்கன்னு கேட்டிருக்கீங்க, பூரம்னா முடிஞ்சிருச்சு, வீடியோ கொஞ்சம் ஃப்ரண்ட்லேருந்து பாருங்க. 27 நட்சத்திரம் பார்க்கணும், இப்போ தான் உத்தரம் வந்திருக்கும் சரிங்களா. அதனால் வந்து என்னென்னா பொறுமையாக பார்த்தாலும் எல்லாமே சொல்லி பொறுமையாக தான் சொல்லியிருக்கேன். நீங்கள் சப்போஸ் உங்கள் நட்சத்திரத்தை பார்க்காம இப்போ கனெக்ட் ஆகிருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வீடியோவை முன்னாடி போய் பாருங்கள் சரிங்களா. இதை கவனிச்சுட்டு வீடியோவுக்கு முன்னாடி போய் பாருங்கள். ஏன்னா இப்போ விட்டேன்னு வச்சுங்களேன், நம்ம வீட்டில் யாரோ ஒருத்தர் இருப்பாங்க, அது நமக்கு பிரேக் ஆயிரும். 27 நட்சத்திரத்துக்கும் சொல்கிறேன் சரிங்களா, எந்த நட்சத்திரத்தையும் விடலை. ஏதாவது இது சம்டைம் நமக்கு நெட்ஒர்க் ப்ராப்ளம் இஷ்யூஸ் அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் மறுபடியும் ஒருக்கா சொல்கிறேன். ஆனால் எல்லாருக்கும் மேக்ஸிமம் எந்த ப்ராப்ளம் இல்லை அப்படிங்கிறது இருக்குது. சப்போஸ் அது எங்களுக்கு வீடியோ வரல, ஸ்ட்ரைக் ஆகுது அப்படிங்கிற மாதிரி இருந்தால் கூட நம்ம அதை திரும்ப சொல்லலாம் சரிங்களா. அப்போ இந்த உத்திர நட்சத்திரக்காரங்க திருவாதிரை நட்சத்திரத்தை அன்னைக்கு போயிட்டு இருபத்தி நாலு நெய் தீபம் ஏற்று வழிபாடு பண்ணிட்டு இவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ராகு வைனாசிகமாக சம்மந்தப்பட்டால் முன்னோர்களுக்கு திதி கொடுத்துருங்க. ராகுவோ கேதுவோ இது ரெண்டு நட்சத்திரம் நமக்கு வைனாசிகமாக வந்ததுன்னா முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் இருக்காது. அதனால் நம்ம என்ன பண்ணலான்னா முன்னோர்களுக்கு அந்த திதி தர்ப்பணங்கள் கொடுக்கறது, இல்லை அமாவாசை வரக்கூடிய காலங்களில் நம்ம யாரோ ஒருத்தருக்கு அந்த உணவு தண்ணீர் தானம் கொடுக்கறத வச்சுட்டோன்னா கண்டிப்பாக அந்த வைனாசிகத்தினுடைய தன்மை குறையும் சரிங்களா. அடுத்தது